ஹாய் ஹலோ நண்பா, ஒருவேளையே நம்ம தளபதியோட லியோ படத்துக்கு நான் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு ட்ரைலரை முழுசா பார்த்த வரைக்குமே இந்த ஒரு படம் எப்படி அமைய போகுது, கூட இந்த ஒரு படத்தோட கதை எப்படி இருக்கும் அப்படிங்கறது ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே இந்த ஒரு படத்தை தழுவிதான் லியோ படத்தை எடுத்திருக்காங்க. அந்த ட்ரைலரை பார்க்கும் போதே முழுசா தெரியுது. அப்படிப்பட்ட இந்த ஒரு படத்தோட கதையை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நம்ம லோகேஷ் கனகராஜ் எடுத்து வச்சிருக்காரு, இந்த படத்தோட முழு கதையும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோ பார்த்தே நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு முடிக்கு வந்துடும் அப்படின்னு தெரிஞ்சு அவர் அண்ணனை மீட் பண்றதுக்காக பிலடெல்பியாக்கு வந்து கிளம்பிடுவாரு. சேம் அதே கான்செப்ட்
கான்செப்டோட தான் நம்ம ஹரோல்ட் தாஸுமே ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்துகிட்டு நம்ம தளபதிக்கு கால் பண்ணி வர சொல்றாரு. அதாவது அந்த ஒரு கதைப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம அர்ஜுன் தான் இருக்கிறதுலே மெயின் வில்லனே. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை மீட் பண்ணி அமைதியா போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தளபதி அந்த ஒரு இடத்துக்கு போவாரு. இதை நீங்க ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் படத்துல எடுத்துக்கிட்டாலே நம்ம ஹீரோ நம்ம ஃபேமிலி கூட அமைதியா இருக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் அண்ணன் கிட்ட கேட்கும்போது அதை கேட்ட அவங்க அண்ணனான ரிச்சியுமே அதுக்கு நீ செத்துடு அப்படின்னு சொன்னதும் அந்த ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய ஃபைட் நடக்குது. நம்ம ஹீரோ அங்க இருக்கக்கூடிய எல்லாரையுமே கொன்னுட்டு கடைசியா ஒரு கட்டத்துல அவருடைய அண்ணனையுமே கொன்னுறாரு. அதே போலதான் நம்ம ஹரோல்ட் தாஸ் கிட்ட அமைதியா பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹரோல்ட் தாஸ்மே அங்க இருக்கக்கூடிய கேங்க வச்சு நம்ம தளபதி கொல்ல சொன்னதும் நம்ம தளபதி அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கூடிய ஃபைட் பண்றது மட்டும் இல்லாம கடைசியா நம்ம தளபதியோட அண்ணனான ஹரோல்ட் தாஸையும் கொல்ல போறாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஃபைட் தான் இந்த ஒரு படத்தோட கிளைமேக்ஸ் ஃபைட்டா இருக்க போகுது. ஆக மொத்தம் இந்த ரெண்டு படத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பாக்கும்போது ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் படத்தை நீங்க பாக்கும்போது இந்த மூணு பேருக்கு இடையான பாண்ட் கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கும். அதாவது இந்த ஒரு படத்துல நம்ம ஹீரோவும் ரிச்சியும் அண்ணன் தம்பிங்க. மத்தபடி ஃபக்கார்டியோட ஃபிளாஷ்பேக்ல இருந்து நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இந்த ஒரு இடத்துல எதுக்கு ஒளிஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்ன இவங்க நம்ம ஹீரோ கேங்ஸ்டரா இருந்ததுக்கான ஒரு தனியான ஃபிளாஷ்பேக்கே இருக்காது. ஆனா லியோ படத்தை பாத்தீங்கன்னா எல்சிஓ கனெக்ட் பண்ற விதமா அண்ணன் தம்பி மூணு பேருமே சொந்தமா ஒரு ஃபேக்டரி பிசினஸ் நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஒரு ஃபேக்டரியோட பேரு தான் தாசன் கோ. நம்ம தளபதி கேங்ஸ்டரா இருந்தப்ப இந்த ஒரு ஃபேக்டரியில என்ன நடந்துச்சு, ஒருவேளை நம்ம தளபதியே பிளாக் ஸ்குவாட் மாதிரியான ஒரு சீக்ரெட் மிஷினை இந்த ஒரு ஃபேக்டரியில இருந்து ஒரு மறைமுகமான வேலையை நம்ம தளபதி பாத்துருக்க மாதிரியும் இவர் பண்ண காரியத்தால நம்ம ஆண்டனி தாஸோட பிசினஸே க்ளோஸ் ஆகுற மாதிரியும் ஏதோ ஒரு மிகப்பெரிய லாஸ் பார்த்த மாதிரி நம்ம ஆண்டனி தாஸ் கத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே போல நம்ம அர்ஜுனோட கண்ணிலையும் ஒரு மிகப்பெரிய பகை இருக்கிறனால நம்ம தளபதி பிளாஷ்பேக்ல ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு தான் நம்ம தளபதி அந்த ஒரு இடத்தை விட்டு தப்பிச்சுட்டு காஷ்மீர்ல யாருக்கும் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காரு. அதுக்கு தகுந்தாற் போல இந்த ஒரு படத்துல நடிக்கிற கௌதம் வாசுதேவ் மேனனும் லியோவே உயிரோட வந்தாதான் இந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு நம்ம தளபதி அங்க இருக்கிற எல்லாருமே நம்ப வச்சிருப்பாருன்னு பாத்துக்கோங்க. ஏன்னா பிளாஷ்பேக்ல காட்டக்கூடிய மூணு பேரோட கேரக்டருமே ரொம்பவுமே ஆக்ரோஷமா இருக்கு. அதுலயும் நம்ம ஹரோல்ட் தாஸ் எல்லாம் ரொம்பவுமே ஒரு மோசமான வில்லன் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கட்டத்துல நம்ம தளபதி விக்ரம் படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரியே அங்க இருக்கக்கூடிய ஃபேக்டரி எல்லாத்தையுமே வந்து வெடிக்க வச்சிருக்காரு. அதனால இந்த ஒரு படத்தை எப்படி எல்சியில கனெக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத இன்னொரு வீடியோவா அப்லோட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கறத மறக்காம ஒரே கமெண்ட் பண்ணிட்டு இதே மாதிரி மூவி சம்பந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.